யாஷிகா ஐஸ்வர்யா படுக்கையறையில் மகத் செய்தது சரியா? சிம்பு அதிரடி பதில். கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் 2 நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கு. வார நாட்களை விட சனி ஞாயிறு மற்றும் டிஆர்பி அதிகமா இருப்பதாக நிறைய தகவல் வருது. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு நாள் இரவு மகத் யாஷிகா ஐஸ்வர்யா படுக்கையறையில் அவர்களுக்கு நடுவில் போய் படுத்துக் கொண்டார். அவர் அந்த செயலுக்கு மோசமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் சிம்பு இது பற்றி கூறுகையில், நான் நிகழ்ச்சியை பார்க்கவில்லை, புகைப்படமும் கமல்ஹாசன் சார் அவர்கள் அதை காட்டி கேட்ட நிகழ்ச்சியும் பார்த்தேன். வெளியில் எனக்கு காதல் இருக்கிறாள் என்று கூறிவிட்டு அவன் அப்படி செய்கிறான் என்றால் ஏதோ அவன் விளையாடுகிறான் என்பது தெரிகிறது என்றார். தனது ஆரம்பகால பிரபலத்திற்கு சிவகார்த்திகேயன் செய்த நன்றி கடன். மெரினா படத்தின் மூலம் நமக்கெல்லாம் அறிமுகமானவர் தாங்க சிவகார்த்திகேயன். இவருடைய நடிப்பு பாத்தீங்கன்னா இப்ப வளர்ந்து வரும் நடிகர்ல இவர் தான் நம்பர் 1 நடிகராக இருக்கிறாரு. பிறகு தனது நகைச்சுவான நடிப்பால் பல நடிகர்கள் அன்புக்கு சொந்தக்காரரான இவர் தமிழ் சினிமாவில இப்போ ஒரு முன்னணி இடத்துல இருக்கிறாரு. அவர் நடிப்பையும் தாண்டி படங்களாம் வேற தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது அவரது கலை ஆர்வம் பாடல் எழுதுவது வரை வந்துள்ளது. நயன்தாரா நடிப்பில் சமீபத்தில் கூட வெளியான ஒரு பாடல் எனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு என்ற பாடலை சிவகார்த்திகேயன் தான் எழுதியிருக்கிறார். இது மிக பிரபலமானதுள்ள நிலையில் இந்த பாடலை எழுதியதற்காக தரப்பட்ட சம்பளத்தை தனது ஆரம்ப படமான மெரினாவுக்கு 3 பாடலை எழுதியிருந்த மறைந்த பிரபல பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் அவர்கள் குடும்பத்திற்கு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். இச்செயலால் இவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தல அஜீத் படங்களால் திரிஷாவுக்கு கிடைத்த பெரும் வரவேற்பு. தனக்கென்று தனி பாதையை அமைத்து அதில் வெற்றி நடை போட்டு வரும் நடிகர் என்றால் நம்ம தல அஜீத் தாங்க. அவருக்கென ரசிகர்கள் மன்றங்கள் கிடையாது, சமூக வலைதளங்கள் பக்கங்கள் கிடையாது. அவருடைய வேலையை எது பாத்தீங்கன்னா நடிப்பில் மட்டும்தாங்க. தன்னுடைய ரசிகர்களுக்கும் மன்றங்கள் ஆரம்பிப்பதை விட்டுவிட்டு உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள் என்று கூட அறிவுரை சொல்வாரு. இதனாலேயே இவர்களுக்கு பல ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அஜீத்திற்கு சில படங்கள் முக்கியத்துவமாக அமைந்தது. இதில் கிரீடம், என்ன எறிந்தால் என அழகான காதல் கதையாக அமைந்தது. இந்த இரண்டிலும் திரிஷா தான் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இப்படங்களை திரிஷாவின் நடிப்பால் ஈர்க்கப்பட்டவர் இயக்குனர் பிரேம். இவர்தான் விஜய் சேதுபதி திரிஷா நடிக்கும் தொண்ணூத்தாறு படத்தின் இயக்குனர். அண்மையில் வெளியான இப்படத்தின் டீசருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. 3 மில்லியன் பார்வையாளர் பெற்றுள்ளது இப்ப சமூக வலைதளங்களில். 96 படத்துக்கு திரிஷா தான் பொருத்தமாக இருப்பார் என இயக்குனர் தேர்வு செய்தாராம். காரணம் அஜித்துடன் திரிஷா நடித்த அந்த 2 படங்கள் தானா. 96 படத்தின் மூலம் மீண்டும் திரிஷா ரசிகர்கள் மனதில் இடம்பெறுப்பார் என எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.